நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோக்கள் அடுத்தடுத்து பிரீமியம் வீடியோவை போட்டோன்னா கேள்விகளை கொண்டு வந்து குவித்து விட்டீர்கள் அப்படின்னு தான் உண்மை. நிறைய கேள்விகள் பதில் தருவதற்கு தரமான ஒரு இதாகவே வந்துருச்சு. தங்களிடம் முதன் முதலாக கேள்வி கேட்கிறேன். குரு பார்வை பெற்ற தேய்பிறை சந்திரனுக்கும் குரு பார்வை பெறாத வளர்புறை சந்திரனுக்கும் உள்ள சந்திரனின் சுபத்துவ படிநிலை வேறுபாடு என்ன? குரு பார்வை பெற்ற, குருவின் பார்வை பெற்ற தேய்பிறை சந்திரன், அவர் அமாவாசை சந்திரனா தேய்பிறை சந்திரனா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அமாவாசை சந்திரனா, சந்திரன் 180 டிகிரியில், அதாவது 0 to 180 டிகிரியில, 0 டிகிரியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு, 180 டிகிரியில பௌர்ணமி அடைகிறார். பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அப்படியே தேய்ந்து கொண்டே வருகிறார். அவருடைய ஒளிநிலை அமைப்புகளை சில படிநிலையின் விஷயமா சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? முழு வட்ட வடிவை வானில் இழக்காமல் இருக்கின்ற வரைக்குமே அவர் அப்படியே கொஞ்சம் இதாகவே இருப்பார். வட்டம் தேய 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 அவருடைய இது, முழு வட்டத்தை எப்போது எட்டுகிறாரோ அவரை வந்து அப்போ உயர்நிலையில் இருப்பார் அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சஞ்சய், 204th வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க. சஞ்சய், குருஜி வணக்கம். இப்பொழுது சனி மகரத்தில் உள்ளது, இப்பொழுது சனி மகரத்தில் உள்ளது. நீங்கள் தனுசு ராசி நபர். ஆமாம், நான் தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம் 4th பாதத்தில், கடைசி ஒரு 3 நிமிடங்களுக்கு முன்பு பிறந்தவன். மூலம் நட்சத்திரம் 4th பாதம், பாத சனி இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கடந்துட்டேன், பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் 6 ஆண்டுகால அனுபவத்தை ஜோதிட முறையில் பகிர்ந்து கொண்டால் என்னை போன்ற இளம் மாணவர்களுக்கு கோச்சார சனியை புரிந்து கொள்ள பயன்படும். மற்றும் ராசிகள், லக்னம் அல்லது ராசி பற்றி சொல்ல வேண்டுமா? ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு 2ம் கட்ட நிலையாக எழறை சனி பலன் தரும். 50 வயது தாண்டியவர்களுக்கு, 50 வயது தாண்டிய நிலையில ஒருவருக்கு வந்து 2வது கட்ட அமைப்பத்தான் பாத சனியாக. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏழரை சனியை வந்து பிறக்கும் போதே ஒருவருக்கு 7.5 சனி இருக்கிறது. பிறக்கும் போதே 7.5 சனியில் பிறக்கிறவர் செகண்ட் ரவுண்டு 30 வருஷம் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாறக்கூடாது. அதே அதை நூல்களில் ஜோதிடமன் தேவரகசியம் புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன். இரண்டாவது, என்னுடைய தகப்பனார் விருச்சிக ராசிக்காரர், அப்ப எனக்கு முந்தின ராசி அவர். அவர் என்னுடைய அமைப்புல அவர் எப்படி 2 சனியில கஷ்டப்பட்டார் அப்படின்றத வச்சுதான் சொல்றேன். ஆக இப்ப நீங்க கேட்ட மாதிரி, இந்த கடந்த கால 6 வருடங்கள்ல டீனேஜ் சமயத்துல எனக்கு வந்து சூரிய தசை நடந்து கொண்டிருந்தது. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்திருந்தார். அப்போது எனக்கு அந்த வாலிப பருவத்து அமைப்பு கேட்டார் போல சில விஷயங்கள் நடந்தது. இப்ப பாதச்சனையில இருந்தே எனக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருந்த ராகுவின் தசை, யோக தசை நடக்கிறது. ஆக 2வது சனி வந்து வருமானத்தை எந்த விதமான இதுலையும் யோக தசை நடக்கும்போது குறைக்காது என்கின்ற அமைப்பில், எனக்கு யோக தசையில வந்து வருமான அமைப்புகள்ல எந்த விதமான அமைப்புகளும் ஒரு குறைபாடுகளும் இல்லை.